இந்த உலகம் எவல்யூஷனாக ஸ்டார்ட் பண்ண காலத்திலிருந்தே மனிதன் சுமந்துட்டு இருக்கிற ஒரு ஃபீலிங்னா அது லவ். இந்த காதல் லவ் அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா இனிமையான விஷயங்களும் நிகழ்றதுக்கான ஒரே காரணம். அப்படிப்பட்ட இந்த காதல் இத்தனை ஆண்டு காலத்தில் பல்வேறு விதமாக பார்க்கப்பட்டிருக்குது. இதை வந்து ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவலாக பார்த்தா காட் இஸ் லவ், லவ் இஸ் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு ஃபிலாசபிக்கலாக பார்த்தா லவ் இஸ் ஃப்ரீடம், காதலே விடுதலை அப்படின்னு பார்க்கலாம். இது எமோஷனல் சைடில் பார்த்தா சாக்ரிஃபைஸ் பண்ணுறதான் லவ், லவ் இஸ் சாக்ரிஃபைஸ். இப்படி எல்லாருக்குமே காதலை பற்றின தனித்தனி பார்வைகள், காதலை பற்றின அனுபவங்கள் இப்படி நிறையா இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு காதல் ஒரு சோல்ஜரோட காதல், முகுல் வரதராஜ். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில், ஜெயச்சந்திரன். நம்ம எல்லாருமே தெரியும், ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன்ல, கமலஹாசன் சார் ப்ரொடக்ஷன்ல, சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடிக்கும் அமரன் திரைப்படம் தீபாவளி எப்போ ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட டீசர் பல மாதங்களுக்கு முன்பே வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பயங்கரமான வரவேற்பு பெற்றுச்சு. இந்த படம் மறைந்த மேஜர் முகுல் வரதராஜ் அவரோட பயோபிக் தான் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த படத்துல அவரோட மனைவி கதாபாத்திரத்துல, அதாவது இந்து முகுல் வரதராஜ் அந்த கதாபாத்திரத்துல சாய் பல்லவி நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துல இருந்து ஹே மின்னலே அப்படிங்கிற ஒரு பாடல் கூட இன்னும் சில நாள்ல ரிலீஸ் ஆக போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி முகுல் வரதராஜ் யாரு, அவர் இருந்த ராஷ்டிரிய ரைபிள்ஸ் என்ன, அவர் எந்தெந்த மாதிரியான ஆபரேஷன்லாம் இந்தியாவுக்காக பண்ணியிருக்கிறாரு, அண்ட் இந்தியாவோட டெமோக்ரஸியை காப்பாற்றுறதுக்காக அவர் எந்த ஒரு எல்லைக்கு போயிருக்கிறாரு போன்ற பல விஷயங்கள், பல தகவல்கள் இப்போ நிறைய மறுபடியும் பகிரப்பட்டு வந்துட்டு இருக்குது சோசியல் மீடியா எங்கும். அண்ட் நிறைய வீடியோஸ் அவரை பத்தி பார்க்க முடிஞ்சுது. இதுல நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பட்டது இந்த இந்து முகுல் வரதராஜ் அவங்கள பத்தி பேசலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு சோல்ஜர் அவரோட ஒரு ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையா மட்டும் இது முடிகிற மாதிரி இல்லை. ஆக்சுவலா டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமியே இந்த படத்தை பத்தி பேசுறப்போ, இது வந்து ஒரு சோல்ஜர் அவர் பத்தின, அவர் எப்படி எப்படிலாம் இந்த ஆபரேஷன் எல்லாம் வந்து பண்ணி முடிச்சாரு அப்படின்ற மாதிரி ஒரு கதையா இருந்துச்சுன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல்ட்ல இருந்திருக்கும். ஆனா அதை தாண்டி இந்த படத்துல நிறைய லேயர்ஸ் இருக்கு. லைக் ஒரு சோல்ஜரை அவங்க ஃபேமிலி எப்படி பாக்குறாங்க, அவங்க ஃபேமிலி எப்படி ஒரு சோல்ஜரை உருவாக்குறாங்க, அந்த ஃபேமிலி எப்படி ஒரு ஆர்மி பேஸ்ட் ஃபேமிலியா இருக்குது, அண்ட் இந்த ஒய்ஃபோட கேரக்டர், அதாவது சாய் பல்லவி ஏற்று நடிச்சிருக்கிற இந்த இந்து முகுல் வரதராஜ் அவங்களோட கேரக்டர், இப்படி இந்த படத்துல பல லேயர்ஸ் இருக்குது. எல்லாருமே ஒரு கேரக்டரா இருக்காங்க. ஏறத்தால காஷ்மீர் கூட ஒரு கேரக்டரா இருக்குது அப்படின்ற மாதிரி இன்டர்வியூல வந்து அவர் சொல்லியிருந்தாரு. இதுல இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்கிறப்போ, இந்து முகுல் வரதராஜ், அதாவது மறைந்த மேஜர் முகுல் வரதராஜ் அவரோட ஒய்ஃபா தெரியும், ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமான காதல் அண்ட் இவர் மறைந்ததை அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க போன்ற விஷயங்கள்லாம் நம்ம தேடி போய் படிச்சு சில விஷயங்கள்லாம் பாக்குறப்போ நமக்கே ரொம்ப பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. இப்ப நார்மலா ஒரு காதல் ஜோடி, அதுல ஒருத்தர் வந்து இறந்துடுறாரு, அப்போ அந்த இன்னொருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்காக ஃபீல் பண்ணுவாங்க, அழுவாங்க, அந்த ஒரு இமோஷனல் சைடு இருக்கும்ல. ஆனா இந்த ஒரு ஸ்டோரியில அது எதுவுமே கிடையாது. அஃப்கோர்ஸ் இவங்க வந்து ஒரு சோல்ஜர் அலோவ் பண்ணிருக்காங்க, சோல்ஜர் வந்து அவருக்கு மரணம் வந்து எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கறது முன்னாடி தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இந்த இந்து முகுந்த் வரதராஜ் இருக்காங்கல்ல, இவங்களோட அந்த கேரக்டர், அவங்களோட ஸ்டாயிக் நேச்சர் அப்படின்னு கூட இன்டர்வியூலே கூட மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. ஸ்டாயிக்குங்கிறது வந்து ஒரு மன உறுதி கொண்ட ஒரு தன்மை அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம தமிழ்ல. இந்த மன உறுதி, தைரியம் இதெல்லாமே வந்து ஆண்களுக்கான வார்த்தையாவே போடப்பட்டு வந்துருது இல்லை நம்ம பல இடங்கள்ல. இந்த போல்ட்னஸ்ங்கிறது ரக்கடா நடக்கிறது, ரூடா நடக்கிறது இல்லை, அது ஒரு மாதிரியான ஒரு கன்விக்ஷனோட இருக்கிற ஒரு ஒரு மன உறுதி. ஸோ அந்த ஒரு மன உறுதிய அவங்க NDTV கொடுத்திருந்த ஒரு பேட்டியில நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. Not myself. அவரோட கணவர் இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் போனப்ப இறந்துட்டாருன்னு நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அந்த கவிதையை நம்ம படிச்சு பாக்குறப்பையும் பயங்கர சோல்ஃபுல்லான ஒரு கவிதையா இருந்தது, பயங்கர இமோஷனலா இருந்தது. நம்ம படிச்சு பாக்குறப்போ அந்த கவிதை கண்டிப்பா நான் வீடியோட கடைசியில படிக்கிறேன். அவங்கள்ட்ட உங்களோட கணவர் இறந்திருக்கிறாரு, உங்களுக்கு அந்த அந்த ஒரு இமோஷனல் டவுன் அதெல்லாம் இல்லையான்ற மாதிரியான கேள்விலாம் கூட அந்த ஆங்கர் கேக்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க இல்ல, என்னோட கணவர் இறந்திருக்கிறது எனக்கு இமோஷனலான விஷயம் தான், ஆனா நான் கண்டிப்பா அதை நான் வந்து வெளியே காட்ட மாட்டேன். ஏன்னா இந்த இடத்துல முகுந்த் வரதராஜ் எப்படி பார்க்கப்படணுமோ அப்படிதான் பார்க்கப்படணும்னு நினைக்கிறேன். என்னோட எமோஷனல் சைடை நான் வந்து வெளி உலகத்துக்கு காட்டணும்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்றாங்க. முகுந்த் வரதராஜே உங்ககிட்ட, ஒருவேளை நான் ஆபரேஷன்ல இறந்துட்டேன்னா, இல்லை எனக்காவது ஒரு நாள் வந்து மரணம் வந்து என்னை தொட்டுருச்சுன்னா, நீ கண்டிப்பா அதுக்கு அழுகக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனதாகவும் சொல்றாங்க. முகுந்த் வரதராஜ் இறந்தப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தைக்கு வந்து 3 வயசு தான். அந்த 3 வயசு குழந்தைகிட்ட எப்படி உங்க அப்பா இறங்கிட்டாருன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் என் மகள்கிட்ட வந்து உங்க அப்பா இறங்கிட்டாருன்னு நான் ஒன்றும் சொல்லலை, அவர் வந்து ஆஃபீஸ் போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சொல்லி வச்சிருக்கிறேன். ஏன்னா அவளுக்கு இப்போ வந்து அதை கோத்ரூ பண்ணுறதுக்கான வயசெல்லாம் கிடையாது. ஸோ அவளை நான் வந்து இப்போதைக்கு நான் அந்த அளவுக்கு தான் அவளுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறேன். அண்டு முகுந்த் வரதராஜுக்கு வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்திய அரசாங்கம்
அசோக் சக்ரா விருது கொடுத்துச்சு. அந்த விருது அவரோட மனைவி இந்து தான் போய் வாங்கினாங்க. அந்த ஃபங்க்ஷன் போறப்ப கூட அப்பாக்காக ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, அப்பாவுக்கு ஒரு அவார்டு தராங்க, அதை நான் போய் வாங்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு தான் நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி தான் அவரோட குழந்தையே இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. அண்ட் இந்த இன்டர்வியூ முழுக்க அவங்க பேசுறப்போ அவங்கள்ட்ட இந்த ப்ரைடு, அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஹோப், அண்ட் அதை தாண்டி பெரிய காதலும் வெளிப்பட்டுச்சு. ஆங்கரே வந்து கேட்கறாங்க, பொதுவாக வந்து காதலில் வந்து என்னதான் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து அவர் கூட இருந்தவர், உங்களுக்கு அந்த ஒரு இமோஷனல் பேக்கேஜ் அண்ட் வலி இதெல்லாம் வந்து இருக்கும்ல அப்படின்னு கேட்குறப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை எனக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை, அவர் என்கிட்டே இருந்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டாக தான் இருந்தார். அண்ட் காதல் இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, காதலுக்கு நிறையா ஃபார்ம் இருக்குது, இது ஒரு டைப் ஆஃப் ஃபார்ம்னு நீங்கள் எடுத்துக்கங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம டீசரில் பார்த்தப்போ அந்த டீசர் ஸ்டார்ட் ஆகிறப்பயே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையன் பாரதியாரோட ஒரு கவிதையிலேருந்து தான் அந்த டீசரே ஸ்டார்ட் ஆகும். பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய ஆர்மி சோல்ஜர்ஸோட மறைவுகள், அந்த இறுதி அஞ்சலி செலுத்தின நிகழ்வுகள் நிறையா நடந்திருக்கு. ஒரு ஒரு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் போய் அதை வந்து அவங்களுக்கான விருதை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் போய் வாங்குவாங்க. ஒரு சின்ன இமோஷ்னல் விஷயம் வந்து அங்கே நடக்கும், ஒரு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும், இது எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே ஷாக் ஆக்கின விஷயம் இந்து போய் வாங்கின அந்த அசோக் சக்ரா விருது தான். ஏன்னா அவங்க அப்படி வாங்கினப்போ அவங்களோட முகம் முழுக்க ப்ரைடு தான் இருந்துச்சு. அண்ட் இப்படி ஒரு ஸ்டில்ல அமரன் படத்தோட ஒரு ஸ்டில்லே நம்மளால பார்க்க முடியும். சாய் பல்லவி வந்து அந்த அவார்டு வாங்குற மாதிரியான ஒரு சீன்ல வந்து அவங்க வந்து ப்ரைடா நிக்கிற மாதிரியான சில ஸ்டில்ஸ் கூட வெளியாச்சு. ஸோ பொதுவாக தமிழ் சினிமாவில் பயோகிராஃபி வந்து பெருசாக வந்ததில்லை. இப்போ இந்த மாதிரியான ஒரு சோல்ஜர்ஸை பற்றின இன்ஸ்பிரேஷனில் சில கதைகள் வந்திருக்கு. இப்போ கேப்டன் பிரபாகரனே எடுத்துட்டிங்கன்னா அதில் சில இன்ஸ்பிரேஷன்லாம் இருக்கும், இந்த மாதிரி நிறையா படங்கள் வந்திருக்குது. ஆனால் ஒரு சோல்ஜரோட பயோபிக்கை அப்படியே எடுத்து ஒரு ப்ராப்பர் பயோபிக்காக பண்ண படங்கள் வந்ததில்லை. அண்ட் பொதுவாக பயோபிக் பண்ணுறப்போ ரெண்டே விஷயம்தான், ஒன்று ஒரு பெரிய நம்ம பார்த்த ஒரு பெரிய பர்சனாலிட்டியோட பயோபிக் அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம், அப்படி இல்லைன்னா ஒரு காமன் மேன் எப்படி ஒரு எக்ஸ்ட்ராடனரி திங்கை பண்ணாரு, லைக் சூரரை போட்டுற மாதிரி அந்த மாதிரியான ஒரு பயோபிக்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். அதில் இது வந்து ரெண்டாவது ரகம் அமரன். ஒரு ஆர்டினரி மேன் தான் முகுந்த் வரதராஜ், ஒரு மிடில் கிளாஸ் பாய் தான். ஆனால் அவர் இந்தியாவுக்காக எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்ட்ராடனரியான விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதான் கதை. அதுக்காக தான் ஒரு காமன் மேன் கேரக்டர் வேல்யூ கொண்ட சிவகார்த்திகேயனை இதில் கேஸ்ட் பண்ணிக்கிறாரு. இந்த படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான படமாக இருக்குது. நாட் ஒன்லி இது பயோபிக் அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை, படமாகவே இதுக்குள்ளே நிறையா விஷயங்கள் நிறையா லேயர்ஸ் இருக்கிறத நம்மளால் இப்போயே பார்க்க முடியுது. இந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்குறப்போ லைக் இந்த முகுந்த் வரதராஜ் எப்படி ஒரு பேட்ரியாட்டிக் ஃபேமிலியில் இருந்து ஒரு சோல்ஜராக வளர்க்கப்பட்டார், அண்ட் முகுந்த் வரதராஜுக்கும் இந்து முகுந்த் வரதராஜுக்கும் இருக்கிற இடையே ஏற்பட்ட காதல் அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருந்த சில விஷயங்கள் அண்டு இந்தியன் ஆர்மிக்குள்ளே இருக்கிற கேரக்டரிஸ்டிக், இப்படி பல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக இது ஒரு கம்ப்ளீட் படமாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியுது. அண்ட் நான் முன்னாடி சொன்னேன்ல ஒரு கவிதை, முகுந்த் வரதராஜ் இறந்த அன்னைக்கு ராத்திரி இந்து முகுந்த் வரதராஜ் எழுதின கவிதை, அந்த கவிதையை நான் வந்து இப்போது சொல்கிறேன். டேர் லிவ்ட் அ மேன் ஹூ லவ்ட் மீ வித் ஆல் இஸ் ஹார்ட் அப்படின்னு ஆரம்பிக்குது. அதுலேருந்து டேர் லிவ்ட் அ மேன் டேர் லிவ்ட் அ மேன் ஒரு ஒரு விஷயமா அவர் முகுந்த் வரதராஜ் என்னென்ன மாதிரிலாம் அவங்க வாழ்க்கையில் இருந்தாருங்கிறத சொல்கிறாரு. அவரோட குழந்தைக்கு நல்ல தகப்பனாக இருந்ததை சொல்கிறாங்க. அண்டு அவர் எப்படி வந்து ஒற்றுமையை விரும்பினாருங்கிறத சொல்கிறாங்க. அவர் எப்படி அவரோட வேலையை லவ் பண்ணார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவர் எப்படி ஒரு பியோர் சோலாக இருந்தார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்டு அவர் எப்படி ஒரு வெளிப்படையான ஒரு காதலனாக இருந்தாருங்கிறத சொல்கிறாங்க. அவர் எப்படி அவங்கள காதலிச்சாரு ஒரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க கடைசியாக அந்த கவிதையை முடிக்கிறப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் நான் இப்போ வெயிட் பண்ணுவேன், அவர் கடவுள்கிட்ட இருக்காரு, அவருக்காக நான் வெயிட் பண்ணுவேன், ஆனால் கண்டிப்பாக எனக்கு ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியும், ஒரு நாள் கண்டிப்பாக நான் அவரை பார்ப்பேன். அப்படி பார்க்குறப்போ அவர் எப்போவுமே எனக்கு தர அந்த பெரிய ஹக் அவர் எனக்கு தருவார். அப்படி அவர் என்னை ஹக் பண்ணுறப்போ கண்டிப்பாக எனக்கு மூச்சு முட்டுதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். அவர் என்னை எவ்வளோ நேரம் வேணாலும் என்னை கட்டி பிடிச்சிக்கலாம், இது கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் நிஜமாக நடந்திருக்கு அப்படின்னு நம்ம படித்து பார்க்குறப்பே பயங்கர கூஸ் பம்பா ஒரு மாதிரி ஒரு ஒரு பிளிஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. அண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக அமரன் திரைப்படம் நாட் ஓன்லி ஜஸ்ட் அ பயோபிக் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. Eagerly waiting for it. Let's live cinema, watch cinema, sa cinema. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Taste the daily.